நாடாளுமன்றத்தில் அடுத்த ஆண்டு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதற்கு முந்தைய ஆலோசனையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஈடுபட்டுள்ளார். இன்று அவர் உள்கட்டமைப்பு, எரிசக்தி மற்றும் பருவநிலை மாற்ற நிபுணர்களுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய நிதித்துறை இணையமைச்சர் அனுராக் தாக்கூர், நிதித்துறை செயலாளர் ஏ பி பாண்டே, பொருளாதார விவகாரத்துறை செயலாளர் தருண் பஜாஜ், தலைமை பொருளாதார ஆலோசகர் கே வி சுப்பிரமணியன் மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக தொழிலதிபர்கள், வர்த்தக சங்கங்களின் பிரதிநிதிகள் உள்ளிட்டவர்களுடனும் பட்ஜெட் குறித்து அமைச்சர் நிர்மலா சீதாராமன் விவாதித்து கருத்துக்களை கேட்டறிந்தார். இதற்கிடையே சரக்கு மற்றும் சேவை வரி இழப்பீடாக மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு 8வது தவணையாக 6,000 கோடி ரூபாயை நிதியமைச்சகம் விடுவித்துள்ளது. இதில் 5,516 கோடி ரூபாய் 23 மாநிலங்களுக்கும், 483 கோடி ரூபாய் தில்லி, ஜம்மு காஷ்மீர், புதுச்சேரி யூனியன் பிரதேசங்களுக்கும் வழங்கப்படவுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.